திமுக தலைவரும் இந்தியா கண்ட முதுபெரு அரசியல் ஆளுமைகளில் ஒருவருமான திராவிட தலைவர் கலைஞர் கடந்த வருடம் முதலே தனது இயல்பான அரசியல் பணிகளில் ஈடுபடவில்லை. அதற்கான காரணம், கடந்த 90 வருடங்களாக ஓயாமல் செயல்பட்டு கொண்டிருந்த உடல் அதற்கு இடம் கொடுக்கவில்லை என்பதே. இந்நிலையில் இன்று தினத்தந்தி நாளிதழ் பவள விழாவில் பங்கேற்க வந்திருந்த பிரதமர் மோடி கலைஞரை நேரில் சந்தித்து நலம் விசாரித்தார். அந்நிகழ்வுக்கு பிறகு கோபாலபுரம் இல்லத்திற்கு வெளியே காத்திருந்த தொண்டர்களை நோக்கி கையசைத்தார் கலைஞர். இதன் காரணம் மிகுந்த மகிழ்ச்சிக்கு ஆளாகினர் திமுக தொண்டர்கள். 100 காலம் வாழ்க, நோய் நொடி இல்லாமல் வளர்க. நிறைய வீடியோஸ்க்காக ஐபிசி தமிழ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவையும் நீங்க மிஸ் பண்ணாம பாக்கணுமா? அப்போ கீழே இருக்க பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க.